ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் எட்டாவது பாசுரம். ஆண்டாள் தன் தோழிகள் ஒருத்தி கூட பாவை நோம்ப செய்யாமல் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வராதவர்கள் வீட்டு வாசலில் போய் அடையாளங்கள் சொல்லி அவர்களை எழுப்புறா. அதில் மூன்றாவது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரம்தான் எட்டாவது பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம்பாவாய். முதல் ரெண்டு தோழிகளை எழுப்பும் பொழுது பட்சிகள் சத்தம் போட்டத்தை அடையாளமாக சொன்னாள் ஆண்டாள். இப்போ இன்னும் கொஞ்சம் பொழுது விடிஞ்சுடுத்தும், அதனால கிழக்கு திசையில இருக்கக்கூடிய வானம் வெளுத்து போச்சு அப்படிங்கிற அடையாளத்தை முதல்ல சொல்றா. கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா உள்ள இருக்கிற தோழி இவர்களுக்கு பதில் சொல்றாளாம். முதல் ரெண்டு தோழிகள் பாசுரம் முடியற வரைக்கும் வாயே திறக்கல, ஆனா இந்த உள்ள இருக்கிறவ கொஞ்சம் பதில் சொல்றா. என்ன பதில் சொன்னா, அம்மாடி கீழ்வானம் வெளுத்திருக்கு அப்படின்லாம் சொல்றேளே அது உங்களுக்கு ஏற்பட்ட அந்யதா ஞானம் அப்படின்னா. அந்யதா ஞானம்னா என்ன, ஒரு விஷயத்த மாத்தி புரிஞ்சுக்கிறது, வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது. என்ன வேற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியில இருக்கிறவா அது வேற ஒண்ணும் இல்லடி, நீங்கள்லாம் இந்த பாவை நோம்ப பண்ணணும் ராமனை போய் அடையணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன், அதனால எப்படா விரதம் ஆரம்பிக்கும்னு காத்துட்டு இருக்கேன், அதுக்காக விடியறது எப்போ அப்படிங்கிறத வானத்தை பார்த்தே உட்கார்ந்துட்டு இருக்கேன் ராத்திரி முழுக்க, தூங்கவே இல்லை. நீங்கள்லாம் ஒத்தி ஒத்தியும் எப்படி இருக்கேன் தெரியுமா, உங்களுடைய முகங்கள்லாம் இப்ப பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற விஷயத்த முத முதல்ல கேள்விப்பட்ட உடனே கைகேயியோட முகம் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிஞ்ச உடனே முதல் இன்ஸ்டன்ஸ்ல கைகேயிக்கு அவ்வளவு சந்தோஷமா, அவளுடைய முகமானது சரத்கால சந்திரன் போல இருந்துதாம். உத்தஸ்தௌ ஹர்ஷ சம்பூர்ணா சந்திரலே கேவ சாரதி அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். அப்படி சரத்கால பௌர்ணமி சந்திரன் போல மலர்ந்திருந்தது அவளுடைய முகம். அந்த மாதிரி இப்போ உங்களுடைய முகங்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. நீங்களோ 500,000 பேர் இருக்கேன், நீங்க எல்லாரும் வானத்தை ஒரே சமயத்துல பார்த்துருந்தா கருப்பா இருக்கக்கூடிய இருண்ட ராத்திரியில இருக்கக்கூடிய ஆகாசம் கூட வெளுத்த மாதிரிதான் தெரியும். உங்க முக காந்தியினுடைய பிரதிபிம்பத்தினால கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஆகாசம் வெளுத்த மாதிரி தெரியறது, ஆனா உண்மையில இன்னும் விடியல அப்படின்னா உள்ள இருக்கிறவ. சரி, வெளியில இருக்கிறவா பார்த்தா இவளோட பேசுறது கஷ்டம், வேற ஒரு அடையாளம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன கான் அப்படின்னா, எருமைகள்லாம் சிறுவீடு மேய போயிருக்கு, கொஞ்சம் வெளியில வந்து பாரு அப்படிங்கிறா. சிறுவீடு மேயறதுன்னா என்ன, சாதாரணமா எரும மாடுங்கிறது லேஸ்ல பால் கறக்காது, அது கார்த்தால பால் கறக்கணும்னா அதுக்கு ஒரு சிற்றுண்டி கொடுக்கணும், காலங்கார்த்தால பனி படிந்த புல்லு மேல அத்த மேய விட்டா அது கொஞ்சம் நன்னா பால் கறக்குமா. அதனால அந்த மாதிரி எரும மாடுகளை எல்லாரும் ஓட்டிண்டு போயின்னு இருக்கா சிறுவீடு மேய வைக்க, அத கொஞ்சம் வெளியில வந்து பார் அப்படிங்கிறா வெளியில இருக்கக்கூடியவா. உள்ள இருக்கிற தோழி சொல்றா, உங்களுக்கெல்லாம் இப்போ விபரீத ஞானம் ஏற்பட்டுடுத்து. விபரீத ஞானம்னா என்ன, இல்லாத ஒண்ணுத்த இருக்கிறதாக சொல்றதுதான் விபரீத ஞானம். இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்றா. அவ நிறைய காலக்ஷேபங்கள்லாம் கேட்டிருக்கா போல் இருக்கு. அவ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமியினுடைய ராமாயணத்திலிருந்து. அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் ராமன் காட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கைகேயி மேல ரொம்ப கோபமா இருந்தாளாம்.
அவ எவ்வளவு கோபமா இருந்தான்னா, எரும மாட்ட பார்த்தானா உடனே அவளுக்கு கைகேயி போற மாதிரி தோணுமா. எரும மாடு நடந்து போச்சுன்னா அதோ கைகேயி நடந்து போறா அப்படின்னு சொல்லுவாளாம். மகிஷி நடந்து போறது அப்படின்னு சொல்லுவாளாம். மகிஷி அப்படிங்கிறது பெண் எரும மாட்டுக்கும் பேரு, ராணிக்கும் பேரு சம்ஸ்கிருதத்துல. இந்த மகிஷி தான் இப்படி நடந்து போறா அப்படின்னு சொல்லுவாளாம். ஏன்னா எரும மாடு மாதிரி தான் அந்த கைகேயி இருந்தா. எரும மாட்டுக்கு என்ன பிடிக்கும், அழுக்கா இருக்கக்கூடிய தண்ணி பிடிக்கும். அந்த மாதிரி இந்த கைகேயிக்கு ஜனங்களுடைய கண்ணீர் ரொம்ப பிடிச்சுதான். ஜனங்கள்லாம் கண்ணீர் விட்டாளே ராமன் காட்டுக்கு போன உடனே, அதை தானே விரும்பினா இவ. ஜனபாஷ்ப ஜலாசய பிரியா, அப்படி எருமை போல தண்ணீரை விரும்பி இருந்தா இந்த மகிஷி. அது மட்டும் இல்ல, வரஸ்ருங்கத்வய பீம தர்சனா, எருமைக்கு ரெண்டு கொம்பு இருக்கும், பார்த்தா பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இந்த கைகேயி ரெண்டு பயங்கரமான வரங்களை கேட்டிருந்தா. வர ஸ்ருங்கத்வயம் அப்படின்னா மேன்மையா இருக்கக்கூடிய ஸ்ருங்கங்கள், கொம்புகள் உடையது எரும மாடுன்னு ஒரு அர்த்தம். வரங்களாகிற இரண்டு பயங்கரங்களை கேட்டவள் கைகேயின் இன்னொரு அர்த்தம். இந்த மாதிரி எருமைக்கும் கைகேயிக்கும் இன்னொரு சாமியம். இன்னொன்னு மலினாமதி மாந்திய பீவரா, இந்த எரும மாட்டுக்கு கொஞ்சம் அறிவு குறைச்சல்னு சொல்லுவா. மதி மாந்தியம் அதுக்கு உண்டு, மந்த மதியா அது இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த கைகேயினுடைய மதியும் மந்தமாயிடுதான். ஏன்னா அது அழுக்காயிடுதான். மலினா மதி மாந்திய பீவரா மகிஷி சத்தியமியம் மகிபதே, இவ மகிஷி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் எருமை போல கைகேய நினைச்சுப்பாளாம் மனுஷா. அதனால எரும மாடு நடந்து போச்சுன்னா கைகேயி நடந்து போறா அப்படின்னு பேசிப்பாளா அயோத்தியில இருக்கக்கூடியவாள்லாம். ஆனா உண்மை என்ன, அங்க கைகேயா நடந்து போறா இல்ல, எருமைதான் நடந்து போறது. ஆனா எருமைக்கும் கைகேயிக்கும் உள்ள சாமியத்தினால எருமைய பார்த்து கைகேயின்னு சொல்லுவா. ஆனா உண்மையில அது விபரீத ஞான மந்திரத்துல கைகேயிங்கிறவள் இல்லவே இல்லை, எருமைதான் இருக்கு. அந்த மாதிரி இங்க உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒண்ணு நடந்து போற மாதிரி இருக்கு, அதை எருமைன்னு நீங்க சொல்றேன். ஆனா உண்மையில அது வந்து இருட்டு, இருட்டு தான் கூட்டம் கூட்டமா நடந்து போறது. ஆனா இருட்டுக்கும் எருமைக்கும் உள்ள சாமியத்தினால நீங்கள்லாம் அந்த இருட்டையே எருமைன்னு நினைச்சொண்டுட்டேன். அது உங்களுடைய விபரீத ஞானம் அப்படின்னு எடுத்து சொன்னாலாம். வெளியில இருக்கிறவாள்லாம் அப்பா ரொம்ப கஷ்டம் இவளோட பேசுறது அப்படின்னு தீர்மானிச்சுட்டா. உனக்கு இனிமே எங்களால் அடையாளம் சொல்ல முடியாது. ஆனா நீ வந்தே தீரணும். ஏன்னா பாதி பேர் ஏற்கனவே போயாச்சு, போயின்னு இருக்கிறவாள காக்க வச்சு உன்னை கூப்பிட வந்திருக்கோம் நாங்க. போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போறேன் அப்படின்னு கிளம்பி ஆசையா போனா அவளெல்லாம் நாங்க தடுத்து நிறுத்தி உன்னை கூப்பிட வந்திருக்கோம். எவ்வளவு ஆசையா போனா தெரியுமா அவள்லாம், போவான் போகின்றாரை போகாமல் காத்து அப்படிங்கிறா. உனக்குதான் ராமாயணம் நன்னா தெரியுமே, காலக்ஷேபம்லாம் பண்ணிருக்கியே. சீதாதேவி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே எப்படி கிளம்பினா தெரியுமா, ராமன் முதல்ல தான் தான் போறேன்னு சொன்னார், இவளை வர வேண்டான்னு வேற சொன்னார். இருந்தாலும் சீதாதேவி ஆசையா கிளம்பினாளாம். ஏன்னா சீதாதேவிக்கு மிதிலையில உள்ள ஜோசியர்கள்லாம் சொல்லியிருக்கா, உன்னுடைய ஜாதகப்படி உனக்கு வனவாசம் நேரும்னு சொல்லியிருக்கா. அதனால சீதாதேவி மனசால தயாராயிருக்காளாம் முதல்ல இருந்தே. ராமனை பார்த்து சொல்றா, வனவாச கிருத்தோத்சாக நித்தியமேவ மகாபல, நான் தினம் வனவாசம் பண்றதுக்கு என்ன தயாராக்கி வச்சுட்டு உற்சாகத்தோட இருக்கேன் அப்படிங்கிறா. அந்த மாதிரி போகணும்னு ஆசையோட கிளம்பி போயிருக்கா சீதைய மாதிரி. அப்பேற்பட்டவாள போகாமல் காத்து, போகாதேன்னு தடுத்து வச்சிருக்கோம் நாங்க. எதுக்காக தடுத்தேன் அப்படின்னு உள்ள இருக்கிறவள் கேக்குறா. எப்படிமா ஒன்னு அழிச்சுக்காம போக முடியும், நீதானே கோதுகலமுடைய பாவாய், நீதான் குதூகலமுடையவள், ரொம்ப உற்சாகத்தோட எம்பெருமான பாடுவ. கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு, நீ வந்து பாட வேண்டாமா ராமன, அவன்கிட்ட கேந்து புருஷார்த்தம் வாங்கிக்கணும், பறை வாங்கிக்கணும்னா நீ பாடினாதான் முடியும். அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் பாடவா. என்ன பராக்கிரமம், மாவாய் பிளந்தானை,
எம்பெருமான் ராமன் ராவணனோட சண்டை போடும் பொழுது 14,000 குதிரைகளுடைய வாயை பிளந்தானாம். அந்த குதிரைகளை சம்ஹாரம் பண்ணினானாம் ராமபிரான். சதுர்தச சஹஸ்ராணி சரோஹாணாம் சவாஜினம் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். ராவணனோட இறுதி சண்டை போடுறதுக்கு முன்னாடி 14,000 குதிரைகள் உள்ள சைன்யத்தை எம்பெருமான் மாய்த்தான். அப்பேற்பட்ட மாவாய் பிளந்தானை. அது மட்டுமா, மல்லரை மாட்டிய நன்னா வாட்ட சாட்டமா மல்லர் போல இருக்கக்கூடிய கும்பகர்ணனை மாய்த்தவன் ராமபிரான். அப்பேற்பட்டவனுடைய கீர்த்தியை பாட வேண்டாமா? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்பேற்பட்டவனை போய் நாம் சேவிக்கணும். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அப்படி நம்ம போய் அவனை சேவிச்சோமானா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆவாவென்று ஆராய்ந்து அருளே லோரம்பாவாய். எம்பெருமான் ராமன் ஆத்து போயிடுவானாம். தன்னை தேடி ஒருத்தர் வந்துட்டாளே உதவிய நாட சேவிக்க அப்படின்னு நினைச்சு அப்படியே கூறி குறுகி போயிடுவானாம். அப்படிதான் தண்டகாரண்யத்துல மகரிஷிகள்லாம் வந்து கேட்ட உடனே ராமபிரானுக்கு கூச்சமா போச்சு. உங்களுக்கு நான் முன்னாடி வந்து கைங்கரியம் பண்ண வேண்டி இருக்க நீங்க கேட்கும்படியா வச்சுட்டேனே, நீங்க வந்து என்ன கேட்கும்படியா வச்சுட்டேனே அப்படின்னு ஆத்து ஆத்து போயிட்டான். அந்த மாதிரி சென்று நாம் சேவித்தால், நம்ம இப்ப போய் எம்பெருமான சேவிச்சோமானா அவனால தாங்கவே முடியாது. உடனே ஆராய்ந்து அருள், நம்மளுக்கு வேண்டியத பார்த்து பார்த்து செஞ்சு அனுகிரகம் பண்ணுவான், அருள் பண்ணுவான். ஏன் தெரியுமா? அவன் தேவாதி தேவன். தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணன் தான் பக்தர்களெல்லாம் தன்னை வேண்டி வரத நினைச்சு உருகுவானாம். மற்ற தேவதைகள்லாம் எல்லாரும் வந்து வேண்டட்டும்னு நினைச்சுட்டு இருப்பா, ஆனா தேவாதி தேவன் போய் அனுகிரகம் பண்ணுவான். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இத்தனை பெண்கள் அவனை தேடி போய் சேவிக்கிறோம் அப்படிங்கறதுனால அன்னைக்கு மகரிஷிகளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினானோ அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி மகரிஷினாம் சுகாவகம்னு சுகத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ, அதே போல நமக்கும் வேண்டியதை ஆராய்ந்து அருள் செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூன்றாவது தோழியும் வந்து சேர்ந்துண்டா ஆண்டாள் கோஷ்டியில.